ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருங்க. அதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,324 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 24,396, ஹை பார்த்திங்கன்னா 24,402, லோ பார்த்திங்கன்னா 24,193, கடைசியாக நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 24,315 நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு. 24,315 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவாக 8 பாயிண்ட் வந்து க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட 7 வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் இன்றைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தா சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்தா ரெசிஸ்டன் 1 பார்த்திங்கன்னா 24,315 லெவல் வந்து கொடுத்துருந்தேன். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,440 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு நான் சொன்னது 24,230 சொல்லியிருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா கீழே 24,150 லெவல் வரைக்கும் கீழே போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் இன்றைய மார்க்கெட்டுக்கு நான் நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டும் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நேற்று போட்ட நிஃப்டி ப்ரொடக்ஷன் வீடியோவை எடுத்து பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்கே ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கொடுத்தது. கொடுத்து கிட்டத்தட்ட ஹையான 24,402 வரைக்கும் போச்சு. எவ்வளவு 24,402 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான் மார்க்கெட் ஃபுல் ஃப்ளோவாக கீழே இறங்கினது தான். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ரெசிஸ்டன் ஒன்றான 24,350 பிரேக் ஆகும் பட்சத்தில் நீங்கள் செல்லோ இல்லை புட் ஆப்ஷனோ எடுத்திருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா லோ அப்போதைய லோ எவ்வளோ தூரம் போச்சுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24,234, அதாவது எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் எக்ஸாக்டாக போச்சு. இந்த இடம் நம்ம கொடுத்துருந்த 24,230. ஸோ நீங்கள் ரெசிஸ்டன்ட் 1 பிரேக் ஆகும்போது ஒரு ட்ரேடு எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் மூமெண்ட்டை பிடிச்சிருக்கலாம். இல்லைங்க திடீர்னு இறங்கிச்சு, அதனால் நான் இந்த இடத்துல எங்கேயுமே என்னால் ட்ரேடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸாக்டாக நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த 230லேருந்து தான் ரிவர்ஸ் கொடுத்தது மார்க்கெட் அந்த ஏரியாவில் தான். பட் என்னன்னா சடனாக என்னாச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பாயிண்ட் சடன்னு இறங்கிச்சு. மார்க்கெட்டை கிளியராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பட் பெருசாக எதுவும் ஆப்ஷனில் பெருசாக இறங்கலை. பட் ஸ்பாட்டில் வேக வேகமாக மார்க்கெட் இறங்கிச்சு. எதுக்காகன்ட்டு நானும் பார்த்தேன், ஒன்றும் தெரியல. பட் அந்த ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2-3 மினிட்ஸில் இந்த ஏரியா இறங்குனது இந்த ஏரியா தான் கிட்டத்தட்ட. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-55 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட இறங்கிச்சு வித்தின் ஸ்பேன் ஆஃப் 2-3 மினிட்ஸு. நான் கூட அந்த சப்போர்ட்டை வரைஞ்சி திடீர்னு எப்படி மேலே போயிட்டு திடீர்னு சப்போர்ட்டை உடஞ்சி மேலே கீழே வருதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டாண்டர்டாக ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக நம்ம இந்த 230 சப்போர்ட்லேருந்து மேலே ஏறினோம் தான் எக்ஸாக்டாக 24,350 லெவல் வரைக்கும் எக்ஸாக்டாக மேலே ஏறிச்சு. நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் 1 கொடுத்துருந்தோமோ அந்த வரைக்கும், அதாவது சப்போர்ட் 1 வந்து ரெசிஸ்டன்ட் 1 வரைக்கும் ஒரு அப்சைட் மூமெண்ட்டும் பிடிச்சிது. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் பயப்படாமல் இருந்து இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் எடுத்த இடம் கரெக்டாக. ஏன்னா திடீர்னு அந்த 230-240லேருந்து ஏறிச்சு அப் டு 260 வரைக்கும் ஏறிட்டு சடனாக இறங்கிச்சு ஒரு 50 பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பேனிக் ஆகாமல் நீங்கள் அப்படியே ஸ்டெபிளைஸாக இருந்திருந்தீங்கன்னா கிளியர் கட்டாக நம்ம சொன்ன சப்போர்ட்லேருந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட் 1 வரைக்கும் மூவ் ஆச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் நீங்கள் 250 எடுத்திருந்தாலும் 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக கொடுத்தது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண விரும்பவே இல்லை. இப்பயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறி இறங்கினாலும் நம்ம கொடுத்துருந்தா அதே இடத்துல தான் வந்து மார்க்கெட் நின்றுட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா 24,350 முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த சேஞ்சும் பண்ணால் 24,350 ஆக்ட் ஆகும்.
இந்த இடமே 24,350 ஆகும். அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக இது வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 24,440 லெவல் வரைக்கும் கண்டிப்பாக அப்சைட் போகும், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி திடீர்னு அந்த ஏதோ கேப் அப் மூமெண்ட்டில் ஏறிட்டு அப்படியே சட்டத்திட்டு இறங்கிச்சு, ஒன் ஸ்ட்ராங்காக அந்த லெவலை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா 24,350, ஏன்னா இன்றைக்கி முடியும் போது இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுக்கலை, ஓகேங்களா, கொடுக்கல. ஸோ ஒன்ஸ் இந்த 350 பிரேக் அவுட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக 24,440 லெவலில் இருக்கே ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12/7/24 இல்லைங்களா. நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,350 ஆக்ட் ஆகும், எந்த ஒரு மாற்றமும் செய்யலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் டூ பார்த்திங்கன்னா 24,440 ஆக்ட் ஆகும். இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் ஒன் அண்ட் ரெசிஸ்டன்ட் டூ. அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும், சப்போர்ட்டையும் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியது, ஏன்னா எக்ஸாக்டாக இந்த ஏரியாவிலேருந்து தான் நம்மளுக்கு மார்க்கெட் ரிவர்சல் எடுத்தது, ஓகேங்களா. ஏதோ நடுவில் லைட்டாக ஒரு ஏற்ற இறக்கம் இருந்ததை தவிர்த்து மற்றபடி நம்ம எதிர்பார்த்த இந்த இடம்தான். ஏன்னா 7 இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் போச்சு. ஸோ இன்றைக்கும் அந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்த்தேன், பட்டு 350 ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திருப்பி கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடம் தான் நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும், 24,230. இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு இந்த 150 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடம் வரைக்கும் 150 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,230 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 24,150 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ணவே இல்லை, ஏன்னா மார்க்கெட் டோட்டலாக நம்ம சொன்ன லெவல்குள்ளே தான் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தது. அதே நேரத்தில் மார்னிங் வந்து செல்லோ புட்டோ எடுக்க மறந்தவங்க இல்லை அந்த லெவலை பிடிக்க மிஸ் பண்ணவங்க திருப்பி இந்த 1 மணிக்கு மேலே ரிவர்ஸ் ஆகும்போது எக்ஸாக்டான நம்மளுக்கு டைம் இருந்தது பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அப்போ எடுத்திருந்தாலும் எக்ஸாக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மார்க்கெட்டும் பெருசாக இன்றைக்கி க்ளோசிங்கில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, வெறும் 8 தான் நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பண்ணல. ஸோ நீங்கள் நாளைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,350, அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,230 க்ளோஷராக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நிஃப்டியில் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரொடக்ஷனும் போட்டுருந்தேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.